என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கிடுவோம் என்ற வரியின் பொருளுக்கு ஏற்றாற்போல் நாம் சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு தேடு பொருளுக்கும் இதோ தருகிறேன் என்று முன்வந்து தேவைகளை பூர்த்தி செய்து தன்னை பற்றியே அடையாளம் தெரியாத ஒருவனால் உலகம் முழுவதும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளும் வண்ணம் அமைய பெற்ற கூகுள் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றேதான் கூற முடியும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில் நம் அறிவினை பெருக்கிக் கொள்ள ஓர் அரணாக செயல்படுகின்ற கூகுள் உருவாக மூல காரணமாக இருந்த இரண்டு பேரில் ஒருவர்தான் லாரி பேஜ். அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்தில் 1973 மார்ச் 26 பிறந்த லாரி பேஜுக்கு தனது 6 கணினி மீதான நாட்டம் அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் தனது தாய் தந்தை ஆகிய இருவரும் கணினி துறையை சார்ந்தவர்கள் என்பதாலும் தனது வீட்டின் முழுவதும் கணினி மற்றும் கணினி சார்ந்த புத்தகங்கள் பெருமளவில் இருந்தமையாலும் அதனை பார்த்தே வளர்ந்த லாரி பேஜுக்கு சிறு வயதிலேயே இதில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எரிமலையாய் கொழுந்துவிட்டு எரிந்தது. 1990களில் எண்ணற்ற இணையதளங்கள் பெருகிய காலகட்டத்தில் URL, HTML, HTTPS போன்றவற்றை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ட்ரம்ப் வெர்னர்சர் லீ. மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவனாக சேர்ந்த லாரி கணினி துறையில் ஆய்வு படிப்பு மேற்கொள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த சமயத்தில் லாரிக்கு அறிமுகமானவர்தான் ஜேர்ஜ் பிரின். ஒரு இணையதளத்தின் பதிவு எத்தனை தளங்களில் லிங்க் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கண்டால் அந்த தளத்தின் தரத்தினை மதிப்பிடலாம் என்ற யோசனையில் ஈடுபட்டார் லாரி. பேக்ரப் என பெயரிடப்பட்ட இந்த ஆய்விற்கு கிராவலர் என்ற தரவு தளத்தினை உருவாக்கி அதனில் வெற்றியும் கண்டார் லாரி. கூகுள் உருவாக்கத்திற்கு இது முக்கிய வினையூக்கியாக அமைந்தது. இந்த இணையதளங்களில் எவை உண்மையானவை, எவை சித்தரிக்கப்பட்டவை என அறிந்து அவற்றை வரிசைப்படுத்த நினைத்த லாரிக்கு சேர்ச் பிரின் கை கொடுத்து அவற்றுக்கு ஓர் அல்காரிதத்தை உருவாக்கினார். இருவரது முயற்சியாலும் உருவாக்கப்பட்ட இந்த அல்காரிதத்தை அவர்கள் பயின்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தை கொண்டே பரிசோதித்தனர். அச்சமயத்தில் யாகூ போன்ற பெரிய இணையதளங்கள் இருந்த போதிலும் தேடப்படும் ஒன்றுக்கு அதனை சார்ந்த ஒன்றுக்கும் ஆகாத வெளியீடுகளை தருவதாகவே அமைந்தன. அதனால் லாரி மற்றும் சேர்ச் ஆகிய இருவரும் தேடப்படும் பொருளுக்கான நுண்ணிய வெளியீடுகளை தரும் இணையத்தை உருவாக்க வேண்டிய முடிவில் இறங்கினர். இவ்வாறாக உருவாக்கப்பட்டதுதான் கூகுள். கூகுள் என்பது ஒன்றின் பக்கத்தில் 100 சேர்த்தால் கிடைக்கும் ஓர் கணிதத்தின் எண்முறையாகும். தங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேடல் இயந்திரத்தை யாகூ போன்ற பெரிய நிறுவனத்திடம் விற்கும் நோக்கில்தான் முதலில் இவர்கள் இருந்தனர். கூகுள் முதலில் 1998 யாகூவிடம் $1,000,000 விலை பேசிய போது அதனை வாங்க மறுத்தது யாகூ நிறுவனம். பின்பு தனது தவறை உணர்ந்த யாகூ 2020 $3,000,000 விலை பேசிய போது 5,000,000 குறையாமல் கொடுக்க முடியாது என கூகுள் மறுத்தது. ஒரு தேடல் இயந்திரத்தை 5,000,000 கொடுத்து வாங்க மறுத்த யாகூ பின்பு பின்வாங்கிவிட்டது. பின் விற்கும் எண்ணத்தை கைவிட்ட கூகுள் தனக்கென ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க எண்ணி 6 பணியாளர்களுடன் மட்டுமே முதலில் துவங்கப்பட்டது. லாரியை தலைமை செயலதிகாரியாகவும் ஜேர்ஜை தலைவராகவும் கொண்டு தொடங்கப்பட்ட கூகுள் ஒரு நாளில் சராசரியாக 10,000 தேடல்களை கண்டு வெற்றி கண்டது. ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஆண்டில் 3.5 தேடல்களுக்கு பதிலளித்தது கூகுள். தற்போது கலிபோர்னியா மாகாணத்தை தலைமையிடமாக கொண்ட கூகுள் நிறுவனத்திற்கு சுந்தர் பிச்சை முதன்மை செயல் அதிகாரியாகவும் சேர்ச் பிரின் தொழில்நுட்ப தலைவராகவும் எரிக் ஸ்மித் நிர்வாக தலைவராகவும் உள்ளனர். கிட்டத்தட்ட 100,000 பணியாளர்களை கொண்ட கூகுள் தனது பணியாளர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்தது. முழுமையாக பயன்படும் வகையில் உலகின் தகவல்களை ஒருங்கிணைப்பதே கூகுளின் நோக்கமாக உள்ளது. 1,000,000,000 மேலான தரவு மையங்களை கொண்டுள்ள கூகுள் ஒரு நாளில் 1,000,000,000 மேலான தேடல்களை கையாள்கிறது. பல புதிய மென்பொருள் சேவைகளின் தோற்றத்திற்கு கூகுளின் வளர்ச்சியே முதன்மையாக கருதப்படுகிறது. கூகுள் மெயில், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் பிளஸ், கூகுள் டாக், கூகுள் வரைபடம், கூகுள் நியூஸ், யூடியூப் போன்ற பல்வேறு சேவைகளை கூகுள் வழங்கி வருகிறது. இது மட்டுமல்லாமல் கூகுள் குரோம், கூகுள் சந்திப்பு, கூகுள் தொடர்புகள்,
கூகுள் செய்தி, கூகுள் புகைப்படம், டிரைவ் கோப்புகள் போன்ற சேவைகளும் இந்நிறுவனத்தால் பாதுகாப்பு அம்சங்களுடன் வழங்கப்படுகிறது. இதன் வரிசையில் வந்த alexa.com உலக அளவில் அதிக வரவுகளை பெற்றுள்ளது. கூகுளுடன் போட்டியாக இருந்த பல நிறுவனங்களும் இணையதள சந்தையில் தோற்றுவிட கூகுள் மட்டும் லாபம் ஈட்டுவதுடன் உறுதியான வெற்றியும் கண்டு 23 ஆண்டுகளாக அசையா ஆலமரம் போல் தனித்து நிற்கிறது. இது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலும் மேலும் பற்பல சாதனைகள் புரிய காத்து கொண்டிருக்கிறது கூகுள்.